வாழ்க வையகம். தரையை சுத்தம் பண்ணுறதுக்கு கெமிக்கல் எல்லாம் இல்லாமல் இயற்கையான பொருளில், அதாவது ஃப்ளோர் கிளீனிங் அப்படிங்கிற ஒரு பொருளை 2 நிமிஷத்தில் கோவையை சார்ந்த பிரியதர்ஷினி அப்படிங்கிறவங்க இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறாங்க. இது வீட்டுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தரை சுத்தி. இதற்கு தேவையான பொருட்கள்: சாதாரண கல் உப்பு, பச்சை கற்பூரம், சிறிது மஞ்சள் தூள். இப்போது இந்த தரை சுத்தியை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ சாதாரணமாக நீங்கள் வீடு துடைக்கிறதுக்கு தண்ணி எடுப்பீங்க இல்லையா, அந்த பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கல் உப்பு 1 கை போடுங்க. சாதாரணமாக கல் உப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நேர்மறை ஆற்றலை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதுக்காக நம்ம எப்போவுமே கல் உப்பு போட்டு தான் துடைக்கணும், அந்த ஒரு பயன்தான். ரெண்டாவது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா கிருமி நாசினி, அதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் இதை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. 1-2 சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதாவது நீங்கள் துடைக்கிற பரப்பளவை பொறுத்து நீங்கள் சேர்த்திக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை கொடுக்கும், வீடே கமகமனு உங்களுக்கு மணக்கும். இதையும் நம்ம சிறிதளவு இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்திக்கலாம். பச்சை கற்பூரத்தை இதை நல்லா கலந்துக்கிட்டு, இதில் நீங்கள் வீடு துடைச்சிங்க அப்படின்னா உண்மையாலுமே இந்த விளம்பரத்தில் காட்டுற மாதிரி கிடையாது, உண்மையாலுமே இந்த கலவையை வச்சு நீங்கள் வீடு துடைச்சிங்கன்னா 100% நம்ம வீட்டில் இருக்கிற கிருமிகள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஏன்னா அந்தளவுக்கு இதில் நம்ம எல்லா பொருட்களையுமே சேர்த்திருக்கோம். நமக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல நேர்மறை எண்ணங்களோட நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும், வீடும் ரொம்ப வாசனையாக இருக்கும்.